கேரளாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 18840 பதிவு. கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி இடங்களுக்கு இடைத்தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறு வாக்குப்பதிவு. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு களை கட்டும் ஆட்டு சந்தைகள். எடப்பாடியில் 8 கோடி ரூபாய்க்கும் எட்டயபுரத்தில் 3 கோடி ரூபாய்க்கும் விற்பனை. சோபாலை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. பிச்சிப்பூ 650 ரூபாய்க்கும் மல்லிகை 500 ரூபாய்க்கும் விற்பனை. ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவின் மறைவையொட்டி இந்தியாவில் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிப்பு. ஷின்சோவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. நுபுர் சர்மா விவகாரம் தொடர்பாக இந்தியா மீது சைபர் தாக்குதல் தொடங்கியுள்ளதாக குஜராத் காவல்துறை தகவல். ஆந்திர காவல்துறையின் பக்கம் உட்பட 2000 மேற்பட்ட இணைய பக்கங்கள் முடக்கம். சிறப்பு குழு ஆய்வறிக்கையின் அடிப்படையில் 13 குவாரிகளை மூடவும் 41 குவாரிகளிடம் அபராதம் வசூலிக்கவும் நடவடிக்கை. 300 கோடி ரூபாய் வரை அபராத தொகை வசூலிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கனிம வளத்துறை அதிகாரிகள் தகவல். நெல்லை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 55 கல்குவாரிகளில் ஒன்று தவிர மற்ற அனைத்திலும் விதிமீறல் அம்பலம். தமிழ்நாடு அரசு அமைத்து 6 சிறப்பு குழுக்கள் நடத்தி ஆய்வின் முடிவில் அறிக்கை வெளியீடு. வேலூரில் பிரபல இனிப்பகத்தின் கதவை உடைத்து 21 மூட்டைகளில் வைத்திருந்த சில்லறை நாணயங்கள் திருட்டு. கடையின் முன்னாள் ஊழியர் உட்பட 2 பேர் கைது. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் 3 ஆண்டுகளுக்கு பின் ஆடி கருட சேவை உற்சவம். அதிராம்பட்டினம் வரதராஜ பெருமாள் கோயில் திருக்கல்யாணத்தில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் 11 தேதி நடைபெறுமா? கூட்டம் தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னால் உத்தரவை பிறப்பிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். எடப்பாடி பழனிசாமி மீதான நெடுஞ்சாலைத்துறை ஊழல் புகார் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரிய வழக்கு. அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. கீழடி 8 கட்ட அகழாய்வில் கொந்தகையில் மட்டும் 134 முதுமக்கள் தாழிகள் கண்டெடுப்பு. தாழிகளில் உள்ளே இருக்கும் பொருட்களை வெளியே எடுக்கும் பணிகள் தீவிரம். ராமநாதபுரத்தில் அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் பழனிசாமி பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் மோதல். நாற்காலிகளை தூக்கி எறிந்து தாக்கிக் கொண்டதில் பழனிசாமி ஆதரவாளர்கள் இருவருக்கு மண்டை உடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.